ஹாய் வணக்கம், வெல்கம் டு சாமி ரிவ்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு சில பர்சனல் ஒர்க்கால நம்ம வந்து சேனல் பக்கம் வந்து வரவே இல்லை, அது மாதிரி பெருசாக எந்த வீடியோமே நம்ம வந்து போடவே இல்லை. அண்ட் மூவி பார்த்தீங்கன்னா மூவியும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய மூவி வந்து வரவே இல்லை, பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிமை படம் ரிவ்யூ பண்ண வேண்டியது, அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த வலிமை RRR அந்த படம்லாம் தள்ளி போனதுனால இந்த வாரம் பொங்கலுக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து பெரிய ஹீரோ படம் வந்து பொங்கலுக்கு வந்து வராமல் இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி அந்த இந்த வருஷம் அது மாதிரி எதுவுமே வராமல் அஞ்சு சின்ன பட்ஜெட் படம் வந்து வந்திருக்கு. இந்த அஞ்சு படத்தோட ரிவ்யூமே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வரும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, காமெடி ஆக்டர் சதீஷ் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிச்சு இன்னைக்கு டேரக்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் தான் நாய் சேகர். இந்த படத்தோட பேர்லேயே வந்து எக்கச்சக்க குழப்பமாயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா வடிவேல் படம் வந்து இப்போ நாய் சேகர்னு வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி சதீஷோட படமும் நாய் சேகர் இதில் வந்து என்ன குழப்பிக்கிறாங்க. ஏன்னா வடிவேல் படம் நீங்கள் இப்போ என்ன சதீஷ் படம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷனுக்கு மெயின் காரணமே வந்து இந்த பேர் தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தெளிவாக பேசி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நாய் சேகர் அது வந்து சதீஷோட படம் தான், ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. நான் ஸோ வந்து நாய் சேகர் அப்படின்றது சதீஷோட படம், தலைவன் வடிவேல் படத்துக்கு வந்து நாய் சேகர் ரிட்டன் அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து எல்லாரும் தெளிவாகிட்டு இந்த ரிவ்யூவை பாருங்க, ஏன்னா தேட்டர்லேயே இந்த குழப்பம் வந்து நிறைய நடக்கும். என்னன்னா வடிவேல் படம் நீங்கள் வடிவேலே வரல அப்படின்ற வந்து கவுண்டர்லாம் வந்து நம்மளால் தேட்டரில் கேட்க முடியும். இந்த தெலுங்கு வந்துங்க, இது வந்து காமெடி ஆக்டர் சதீஷ் இருக்காருல அவரோட படம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, வடிவேல் படம் இது கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ரிவ்யூவில் போகலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவுக்கு சின்ன வயசு வந்து நாய்னாலே வந்து சுத்தமாக ஆகாது. அவர் வளர்ந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து அவர் வந்து கடிக்குது. இதுக்கப்புறம் அந்த நாய் லைஃப்பில் என்ன மாறிச்சு, சதீஷ் லைஃப்பில் இந்த நாயினால என்னென்னலாம் ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ், இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் வந்து சதீஷும் அந்த நாயும் தாங்க. சீரியஸாக ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சரியான கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். படத்தில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, இந்த நாய்க்கும் சதீஷ்க்கும் வந்து சமயம் வந்து இந்த படத்தில் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, சதீஷ் வந்து நாய் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பாடி லாங்குவேஜை படம் முழுக்கும் கேரி பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஒரு நாயோட பாடி லாங்குவேஜ் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செமை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டிங்கில் வந்து அவர் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் நிறைய படம் நடிச்சிட்டாரு. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் கிடையாது, ஆனால் ஹீரோவாக இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கேற்ற மாதிரி அவர் சூஸ் பண்ண கதை ஒரு சூப்பரான கதை தான் இதுவும். அதுக்கேற்ற அது வந்து அவர் நடித்த விதமும் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தார். நாய் வந்து ஒரு பக்கம் வந்து வேறு லெவலாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, சதீஷ் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த காமெடி டைலாக்ஸு அவரோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாத்துலேயுமே வந்து அவரும் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஆக்டிங் வைஸ் இது வந்து ஒரு சரியான கான்செப்ட் தான். சதீஷும் நாயும் தவிர மீது எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து செம்மையாகவே நடிச்சிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ரோல் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே ஆக்டிங்கில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ், இது மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து புதுசு தான். இப்படி ஒரு காமெடி படம் வந்து யாரும் பெருசாக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கிலீஷில் வந்து ஆல்ரெடி இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு படம் வந்து வந்திருக்கு, ஆனால் தமிழில் வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்க்காம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இருப்பாங்களே, நான் வேறு தமிழ் படம் மட்டும் தான் பார்க்குறேன், அவங்களுக்குலாம் அது வந்து சீரியஸாக ஒரு யூனிக்கான கதை மாதிரி தான் தெரியும். இப்படி ஒரு காமெடி படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்டோரி அண்ட் கான்செப்டைஸ் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான், மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட டியூரேஷன் தாங்க. ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு பக்காவான டியூரேஷன் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் தான் படம், ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தான் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மக்களுக்கு என்ன தேவையோ அதை திறமையை வந்து ப்ராப்பராக வந்து கன்வே பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து இவங்களோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் தாங்க. அவ்வளோ சூப்பராக பக்காவாக எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து நரேட் பண்ண விதமும் சரி, அடுத்தடுத்து என்ன வரணும் அப்படின்னு வந்து யோசிச்சு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் எடுத்துட்டு போனது இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஸோ இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமாக பாசிட்டிவ் இருக்கேடா, இந்த படத்தில் நெகட்டிவ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குது, ஆனால் அந்த நெகட்டிவ் எதுவுமே பெருசாக வந்து காமன் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அவங்களே வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி படத்தில் வந்து தயவு செஞ்சு லாஜிக் பார்க்காதீங்க, நாங்கள் வந்து லாஜிக்கு அந்த இதெல்லாம் வச்சு இந்த படத்தை வந்து எடுக்கலை, அதனால் வந்து ஜாலியாக வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேண்டசி படம், நாய் வந்து இதெல்லாம் பண்ணோம், அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், படத்தில் வந்து லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் எதுவும் கண்டுபிடிக்காதீங்க, படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக் வந்து நிறைய இருக்குது, லாஜிக்லாம் பார்த்தா இந்த மாதிரி படம் எடுக்க முடியாதுன்னு அவங்களே வந்து டிஸ்க்ளைமர் வந்து போட்டுடுறாங்க. அதனால் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு வந்து நம்ம அதெல்லாம் வந்து சொல்லிடவே முடியாது. ஒரு பத்து வயசு கீழே இருக்க அந்த குழந்தைங்க, இல்லை பத்துலேருந்து 12 வயசு அந்த குழந்தைங்க பார்க்கலாம், அதுக்கடுத்து பெரிய வயசானவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து ஜாலியாக அந்த படத்தை வந்து செம்மையாக ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டிங் கட்ஸ் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. ஏன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. திடீர்னு இந்த வலிமை படம்லாம் போஸ்ட் பண்ணோன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்னாங்க. அவசர அவசரமாக எடிட்டிங் பண்ணி அந்த கட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வந்து பிசுறு விட்டுறாங்க.
அடுத்தது படத்தோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மின்றதுனால இந்த படத்தோட சிஜி ஒர்க் வந்து பெருசா வந்து ஆப்ட் ஆகல. நிறைய இடத்துல வந்து சிஜி ஒர்க் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது இவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி வச்சு இன்னும் கொஞ்சம் காமெடி வந்து டெவலப் பண்ணி மக்களை வந்து நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்கலாம். அதை வந்து இவங்க வந்து கொஞ்சம் கோட்ட விட்டுறாங்க. காமெடி வந்து ஒரு 50-50 தான். மற்றபடி படமாக பார்க்கும்போது ஓகே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து காமெடி இந்த படத்தை எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து சிரிப்பு வராது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 காமெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 காமெடி நீங்கள் சிரிப்பீங்க, ஒரு 3 காமெடிக்கு லைட்டாக சிரிப்பீங்க, 2 காமெடி உங்களுக்கு வந்து சிரிப்பே வராது. அது மாதிரி காமெடி வந்து ஒரு மிக்சட் காமெடி தான் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஒரு 4-5 கேரக்டர் இருக்காங்க படத்தில், அவங்களுக்குலாம் வந்து ஒரு 3 கேரக்டர் இந்த படத்துக்கு வந்து தேவையே இல்லை. அவங்க சும்மா வந்து உள்ளே கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. மீதி 2 கேரக்டர் வந்து அவங்க வந்து ஒழுங்காக எழுதவே படலை. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா வில்லன் கேரக்டர். வில்லன் கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் வெயிட் தர மாதிரி ஏதாவது எழுதியிருந்தால் பக்காவாக இருந்திருக்கும். வில்லை அப்படின்னு ஒன்று சும்மா கதைக்கு வேணுமேன்றத லைட்டாக அப்படியே மேலவாப்பெல்லாம் வந்து வில்லனை கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி சின்ன வில்லனுக்கு வந்து பெருசாக வந்து இல்லை வந்து கொடுக்கவே இல்லை. ஆனால் ஓவராலாக இந்த படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்க குட்டீஸ் எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு இந்த படத்தை வந்து பக்காவாக என்ஜாய் பண்ணலாம். அந்த நாய் பண்ணுற வேலை ஒன்று அவ்வளோ செமையாக சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த நாய்க்கு வந்து பரபரப்பாக பார்க்க வைக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து மிர்ச்சி சிவாவோட டப்பிங். நாய்க்கு வந்து மிர்ச்சி சிவா தான் வந்து டப் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு பக்காவாக காமெடியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களாம் போகலாம், வேற லெவலாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கூட இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக ஒரு படம் பொங்கலுக்கு நான் வந்து ஒரு படம் பார்க்கணும்பா, இந்த படத்துக்கு போகலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு பொங்கலுக்கு ஃபேமிலியோட போயிட்டு இந்த படம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா பெரிய படம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். தாராளமாக எல்லாரும் தேட்டரில் போயிட்டு ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்த்தான படம் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10-7.5. மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.